நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவீடுகள் சார்ந்த வினாக்கள் பார்க்க போறோம். சயின்ஸ் பொறுத்தவரையும் அளவீடுகள் அதை சார்ந்த வினாக்கள் பாத்தீங்கன்னா, எல்லா வகையான தேர்வுலையும் கொஸ்டினா கேட்கறாங்க. அதே போல ரொம்ப முக்கியமான வினாக்களும் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டினும் இந்த பகுதியில இருந்து கேட்கறாங்க. இந்த டாபிக் எந்த புக்ல இருக்கு? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய புக் எந்த புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9th செமஸ்டர் புக். சரிங்களா, புதிதாக வந்திருக்கக்கூடிய 9th செமஸ்டர் புக்ல இருந்தான் இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வெப்சைட் adhimantim.comல ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். எல்லா வகையான டாப்பிக்கும் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், ஜிகே எல்லா டாப்பிலுமே ஆன்லைன் டெஸ்ட் வந்துருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். அதே போல டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக அப்டேட் பண்ணியிருக்கும். எஸ்ஐ ஃபாரஸ் வச்சிருக்கு, தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாமே adhimantim.com வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அளவீடுகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா அழகுமுறைகள் கேட்பாங்க. மூன்று வகையான அழகுமுறைகள் இருக்கு, சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். சரிங்களா, சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி. ஸோ இந்த லெட்டர்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சென்டிமீட்டர் கிராம் வினாடி. எஃபிஎஸ் அப்படின்னா அடி பவுண்ட் வினாடி. எம்கேஎஸ் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி. சரிங்களா, ஸோ எம்கேஎஸ் அப்படின்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி, எம் அப்படின்னா மீட்டர், கே அப்படின்னா கிலோகிராம், எஸ் அப்படின்னா வினாடி. ஸோ இதே போல தான் மற்ற அழகுமுறைகளும். இல்லை என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அழகுமுறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 7 அடிப்படை அழகுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே. சரிங்களா, எஸ்ஐ அழகுமுறையில் இருக்கக்கூடிய 7 அடிப்படை அழகுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிசிறிவு, பொருளின் அளவு. இந்த 7 தான் எஸ்ஐ அழகுமுறையில் இருக்கக்கூடிய அடிப்படை அளவுகள். சரிங்களா, ஸோ இது முக்கியம். இதோட அலகுகள் என்ன? இந்த நீளம் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு, இதோட அலகுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீளத்துக்கு மீட்டர், இதெல்லாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம் நீங்கள் எழுதிருவீங்க. கீழே இருக்கக்கூடிய மின்னோட்டம், ஒளிசிறிவு, பொருளின் அளவு, இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மின்னோட்டம், ஒளிசிறிவு, பொருளின் அளவு, இது ரொம்ப முக்கியம். மேலே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா, நீளம் அப்படின்னா மீட்டர், நிறை அப்படின்னா கிலோகிராம், காலம் செகண்ட், சரிங்களா, வினாடி, வெப்பநிலை அப்படின்னா கெல்வின், கே கேபிட்டல் கே. சரிங்களா, வெப்பநிலை அப்படின்னா கெல்வின். ஸோ அந்த குறியீடு எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு அழகு அப்படின்னு கொடுத்து லெட்டர்ஸ்லையும் கொடுக்கலாம், இல்லை குறியீடாகவும் கொடுக்கலாம். சரிங்களா, ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை அப்படின்னா கேபிட்டல் கே, மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர், கேபிட்டல் ஏ. சரிங்களா, அதே போல் ஒளிசெறிவு அப்படின்னா கேண்டிலா, சிடி. சரிங்களா, ஸ்மால் லெட்டரில் சிடி, கேண்டிலா. பொருளின் அளவும் அதே போல் ஒளிசெறிவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒளிசெறிவு அப்படின்னா கேண்டிலா, பொருளின் அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மோல். சரிங்களா, எம்ஓஎல். சரிங்களா, மோல், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வலி அலகுகள் இருக்கு. சரிங்களா, இதெல்லாமே அடிப்படை அலகு. அடுத்து இதை சார்ந்து வரக்கூடிய வலி அலகுகள், அது முக்கியம். சரிங்களா, பிற வலி அலகுகள் கீழே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, இந்த டேபிள் தான். சரிங்களா, இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் எழுதிடுவீங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த 5லேருந்து. சரிங்களா, 5லேருந்து 10 வலியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்க, பரப்பு. பரப்பு இதற்கான வாய்ப்பாடும் நோட் பண்ணிக்கோங்க, அதே போல் அலகும் நோட் பண்ணிக்கோங்க. பரப்புக்கான வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, பரப்பு, நீளம் இன்ட்டு அகலம். இதற்கான அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அதே போல் பருமனுக்கான அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கியூப். இது என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். சரிங்களா, வாய்ப்பாடு அதிகமாக கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு அழகு தான் கேட்பாங்க. இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து அடர்த்தி. அடர்த்திக்கான அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். சரிங்களா, கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். அதே போல் திசைவேகத்துக்கான அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட். சரிங்களா, மீட்டர் பை வினாடி, அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம். அடுத்து உந்தம். ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணி நீங்கள் படிங்க. முதல்ல இருக்கக்கூடிய பரப்பு, பருமன், அடர்த்தி, இதை வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்து இருக்கக்கூடிய திசைவேகம், உந்தம், முடுக்கம், இதை வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்து விசை அழுத்தம், இதை கம்பேர் பண்ணி படிங்க. ஆற்றல், பரப்பில் விசை, இதை கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ அடர்த்தி, பருமன், பரப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கியூப், கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கியூப், இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க திசைவேகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி, அதாவது காலத்தில் வரும். சரிங்களா, திசைவேகம் வந்து காலத்தை பொறுத்தது. சரிங்களா, இடப்பெயர்ச்சி பை காலம், மீட்டர் பை செகண்ட். அடுத்து உந்தம், நிறை பை திசைவேகம். ஸோ திசைவேகத்துக்கு என்ன, மீட்டர் பை செகண்ட். அதே தான் இங்கே வந்து கிலோகிராம் ஆட் ஆகுது. சரிங்களா, கிலோகிராம், மீட்டர் பை செகண்ட், அவ்வளோதான். அடுத்து முடுக்கம், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா, திசைவேகம் பை காலம், ஆனால் உந்தம் அப்படின்றது நிறை இன்ட்டு திசைவேகம். ஸோ நீங்கள் வந்து வாய்ப்பாடு மெமரி பண்ண தேவையில்லை, அழகை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதற்கான வித்தியாசங்கள் என்ன, திசைவேகம் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட், உந்தம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட், அதே முடுக்கம் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ இது கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் திசைவேகத்துக்கும் முடுக்கத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீட்டர் பை செகண்ட் வருது, இங்கே மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வருது, அவ்வளோதான். அடுத்து விசை, விசையின் அழகு நியூட்டன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு கொடுத்துருவாங்க, இல்லை நியூட்டன் அப்படின்னே கொடுப்பாங்க. இதே வந்து அவங்க வேறு மாதிரியும் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து அழுத்தம்,
அழுத்தத்துக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். சரிங்களா, பாஸ்கல் அப்படின்ற வேர்ட் கொடுக்காம பிஏ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பிஏ அப்படின்னா பாஸ்கல், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். சரிங்களா, பாஸ்கல் அப்படின்றது பதிலாக பிஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை படிக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ பாஸ்கல் அப்படின்றத பிஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ விசையின் அலகு நியூட்டன், ஆனால் அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. வெறுமனே நியூட்டன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா விசை, ஆனால் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அழுத்தம். ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். நியூட்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா விசை, அதே நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அழுத்தம். இதே போல் அழுத்தத்துக்கு பாஸ்கல் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்த ஆற்றல், ஆற்றின் அலகு ஜூல், இது உங்களுக்கு தெரியும். அதே போல் அவங்க நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்தாலும் அது ஆற்றல். ஆற்றல் அப்படின்றத அவங்க எடுத்துட்டு வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின் அலகு அப்படின்னு கேட்கலாம். வேலையின் அலகும் ஜூல் தான். ஜூல் அப்படின்னு அவங்க வேர்டில் கொடுக்கலாம், இல்லை ஜே அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசையின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர். ஸோ நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேலை, ஆனால் பரப்பு இழுவிசை பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர். சரிங்களா, ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்தால் அது ஆற்றல், டிவிஷனில் வந்தால் உங்களுக்கு அது பரப்பு இழுவிசை. விசை இன்ட்டு தொலைவு அப்படின்னா ஆற்றல், அதே விசை பை நீளம் அப்படின்னா பரப்பு இழுவிசை. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகு முறைகள், அதே போல் அடிப்படை அளவுகள், அதற்கான அலகுகள், அதற்கான குறியீடுகள் பார்த்துருக்கோம். வழி அலகுகள், அதற்கான வாய்ப்பாடு, அதற்கான அழகு, இதெல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதிகமான குழுமத்தின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டிக்கான வீடியோ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இதை பற்றின தகவல் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நன்றியுடன், அதிகமான குழுமம், கற்றலே தவம் ஆற்றலே வரம். நன்றி, வணக்கம். இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.